லூக்கா 9:20. நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் இயேசு கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இயேசுவிடம் வந்து சென்ற மக்கள் அவரை ஒரு இறைவாக்கினராக கண்டார்கள். ஆனால் இயேசுவோடு இருந்த சீடர்கள்தான் இயேசுவை கடவுளின் மெசியாவாக கண்டார்கள். இயேசு தாம் மெசியா என்பதை கண்டுகொண்ட சீடர்களுக்குத்தான் கடவுளின் திட்டத்தை வெளிப்படுத்தினார். அதாவது, தான் பாடுபட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை எடுத்து கூறினார். இயேசுவை அதிகமாக அறிய அறிய அவர் நமக்கு வெளிப்பாடுகளை தருவார், இரகசியங்களை சொல்லித் தருவார், இறை திட்டங்களை தெரியப்படுத்துவார். இயேசுவை அறிய வேண்டுமென்றால் அவரோடு இருப்பது அவசியம், அவரோடு நேரம் செலவழிப்பது அவசியம். எனவே தினமும் இயேசுவோடு நேரம் செலவழிப்போம். ஜெபிப்போமாக. எங்களோடு இருக்கும் அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளை எப்போதும் உம்மோடு இருக்க அருள் செய்யும். இவர்களுக்கு ஞானத்தின் ஆவியை கொடும். மேலும் இவர்கள் நல்வாழ்வுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுப்பீராக. இவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.